பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில இப்ப எல்லாருமே ஆர்வமா பாத்துட்டு வர ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னா அது அர்ஜுன் அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு வர சர்வைவர் நிகழ்ச்சியா தான் இருக்கும். கடந்த எபிசோட்ல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இது சர்வைவர் நிகழ்ச்சியா இல்ல பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு குழப்பம் பார்வையாளர்கள் மத்தியில ஏற்பட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு பிக்பாஸ் வீட்டை போல இந்த காட்டுக்குள்ளே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்தது. அந்த ஒரு எபிசோடு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படிங்கறதையும் சொல்லி ஆகணும். இந்த சர்வைவர் நிகழ்ச்சியில தன்னோட நிஜ தோற்றத்தை இப்பதான் வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில நேற்று நடந்த இம்யூனிட்டி சவால் அப்படிங்கறது ரொம்பவே கடினமான ஒரு டாஸ்கா இருந்தது. வாட்டர் டப் போன்ற வடிவத்துல செய்யப்பட்ட பெட்டியில இரு அணியினர் சார்பா இருவர் இருவரா மொத்தம் நாலு பேர் படுத்துக்கணும். அதுவும் அவங்களுக்கு சிரமமான பொசிஷன்ல படுத்துக்கணும். ஒரு அணியை சேர்ந்த ரெண்டு பேருக்கு எதிர அணியை சேர்ந்த மற்ற நபர்கள் கடல்ல இருந்து நீரை எடுத்துட்டு வந்து அவங்க படுத்திருக்கும் இடத்தை நிரப்பணும். குறிப்பா தண்ணி நிறைய நிறைய மூக்குக்கு வர தொடங்கியதும் அந்த தண்ணியில யாரு அதிக நேரம் தம் கட்டியிருக்காங்களோ அவங்களே வெற்றியாளர் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த டாஸ்க்ல டபுள படுத்து இருப்பவர் கடல் நீர்ல இருக்கும் அழுக்கையும் கடல் நீரோட நாற்றத்தையும் பொறுத்து கொள்ளணும். அதே சமயத்துல மூச்சையும் தம் கட்டணும். இது போல சிரமத்தை டபுள படுத்திருந்தவங்க சமாளிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம தண்ணீர் தூக்கிட்டு வரவங்களுக்கு ஜிக்சாக் வடிவத்துல அமைக்கப்பட்டிருந்த கற்கள் மீது மட்டுமே காலை வச்சு தண்ணீரை தூக்கிட்டு வரணும். ஒரு முறை தண்ணீரை தவற விட்டுட்டா மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த தண்ணிய எடுத்துட்டு வரணும். இப்படி ரொம்பவே சாதுரியமா காடர்கள் அணி சவாலை சிறப்பாவே சமாளிச்சிருந்தாங்க. எப்படியாச்சும் வெற்றி பெற வேணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட சிறப்பா செயல்பட்டு வெற்றி கனியையுமே தட்டி பறிச்சாங்க. இதுல வேடர்கள் அணி சார்பா ஐஸ்வர்யாவும் விஜய் பார்வதியும் கலந்துகிட்டாங்க. காடர்கள் அணி சார்பா விஜயலட்சுமியும் லேடி கேஷும் கலந்துகிட்டாங்க. இந்த போட்டியில காடர்கள் அணி வெற்றி பெற்றது இதுவே இந்த அணியோட முதல் வெற்றி அப்படிங்கறதையும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். காடர்கள் அணியின் இந்த வெற்றியை பிரபல பின்னணி இசையுடன் அணியினர் ரொம்பவே தங்களோட மகிழ்ச்சியை ஆரவாரத்துடன் வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஏற்கனவே பார்வதிய அணியினர் குறை பேசுபவர் இப்போ வேடர்கள் அணி தோற்றத்துக்கு தன்னைதான் காரணம் காட்டுவாங்கன்னோ தோற்றால் என்னை கை நீட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் செஞ்சுதான் இந்த சேலஞ்சில இழுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி புலம்பிட்டு வராங்களாம். ஆனா பார்வதி இந்த டாஸ்க்ல தன்னால முடிஞ்ச பங்கு கொடுத்து போராடி இருக்காங்க அப்படிங்கறதும் எபிசோட பார்க்கும் போது நம்ம சொல்லியே ஆகணும். இது போல சுவாரஸ்யமான நிறைய செய்திகள் நீங்க தெரிஞ்சுக்க பிக் ப்ரோ சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.